லவ் பண்ணி தனியா சுயநலவாதியா நீ மட்டும் சந்தோஷமா இருக்கிற ஒரு வாழ்க்கை ஆகணும் அப்படின்னா எஸ் கோ ஃபார் அ லவ் மேரேஜ். நான் எல்லா அளவும் தப்பு சொல்ல, ஏன் சக்தி எப்பவுமே நீங்க வந்து எல்லா வீடியோஸ்ல லவ்க்கு அகேன்ஸ்ட், லவ்க்கு நான் ஏன் அகேன்ஸ்ட், அம்மாவை அழுகு வச்சுட்டு ஒரு பொண்ணு சிரிக்க வைக்க போறியா, நம்ம அப்பாவை தலைகுனிய வச்சுட்டு யாரோ ஒரு பையனுக்காக போக போறியா அப்படின்ற கேள்விதான் நான் எல்லாரும் முன்னாடி இன்னைக்கு கேட்கறேன். எல்லார் லைஃப்லயும் ஃபர்ஸ்ட் லவ் ஒன்னு இருக்கும்டா, அது ரொம்ப மெமரபிளா இருக்கும். அது எப்படிப்பட்ட லவ்வா தெரியுமா இருக்கும், மதிச்ச லவ்வா இருக்கும். ஏன்னா ஒரு பொண்ணு பிடிக்குதா, நீ அந்த பொண்ணு மேல மதிப்பு வச்சிருக்கியான்னு கேட்டா என்ன பொறுத்திருக்கோம், பிடிக்கிற லவ் விட மதிக்கிற லவ் தான் புனிதமான லவ். ஒரு பையனோட அம்மா வயிறோ அப்பா வயிறோ எரிஞ்சு நம்ம அதுக்குள்ள போய் அந்த வீட்டுல போய் வாழ்ந்து அப்படி என்னமா சாதிக்க போறோம், அந்த பையன் நிம்மதியா இருப்பானா நமக்கு தெரியாது. ஆனா அந்த பையனை பெத்த அம்மா அப்பா நிம்மதியா இருப்பாங்கல்ல, அதை விட பெரிய லவ் நம்ம நம்மளோட பாய் ஃப்ரெண்டுக்கு வேற எதுவுமே தர முடியாது. உண்மையான லவ் எதடா விரும்பணும், நீ சந்தோஷமா அவங்க கூட இருக்கணும்னு நினைப்பியா, அவங்க சந்தோஷமா இருக்கணும்னு நினைப்பியா, நீயா அவங்களா, மைக்ரோவா மேக்ரோவா, உன்னோட சந்தோஷமா குடும்பத்தோட சந்தோஷமா. சுயநலவாதிங்க, நான் சந்தோஷமா இருந்தா மட்டும் போதும்டா சக்தி, உன் வேலையை பார்த்து போடான்னு சொல்லுவேன் பரவாயில்ல. நான் இப்ப சொல்றேன், லவ்ல என்ன தெரியுமாடா, நம்ம அம்மா அப்பாவை நேசிக்கிறதோட 100 மடங்கு அந்த பொண்ணோட பையனோட அம்மா அப்பாவை அதிகம் நேசிக்கிறது தான் லவ். நீ வாழ்ந்தாலும் பரவாயில்ல, நீ செத்தாலும் பரவாயில்ல, நீ வேணான்னு சொல்லிட்டு போறவங்களுக்கு பதிலா நீ வேணும்னு நினைக்கிற ரெண்டு பேரு, ஒரு ஆளு, நாலு பேரு உண்மையான உனக்காக இருக்கிறவங்களுக்காக வாழ்றது தான் என்ன பொறுத்தவரைக்கும் பெஸ்ட் வாழ்க்கை. யாருன்னே தெரியாதவங்க சாவறதோட தெரிஞ்சிருக்காங்க வாழணும். சூசைட் எதோட அடையாளம் தெரியுமா, வீரத்தோட அடையாளம் சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் கோழையோடா கோழடா இது தெரிஞ்சு வாழ முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பொறுத்திருக்கோம் சூசைடு அன்போட அடையாளம், யார் அன்பே கிடைக்கல நினைக்கிறீங்களோ அவங்க தான் சூசைட் பண்ணிக்கிறாங்க. உண்மை, வாட் இஸ் தி மீனிங் இன் லவ், வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் லிவிங், இறந்துறாங்க ஏன்னு கேக்குறேன். உனக்கு துரோகம் பண்ணிட்டா, ஆமா அவன் தான் உன்னை ஏமாத்திட்டானே, அவனுக்காக நீ இறந்து என்ன பண்ணிட்ட, உனக்காக உண்மையா இருந்தவங்களுக்கு துரோகம் பண்ணிட்ட, யாரு அம்மா அப்பாக்கு உனக்கு நண்பனுக்கு. நம்ம இப்ப இருக்கிற நிலை வேணா சின்னதா இருக்கலாம்டா, ஆனா இந்த நிலை நம்ம உழைச்சு கிடைச்ச நிலை, அடுத்த நிலை உயரும், உழைச்சு உயரும். உன்னை பெருசா பார்க்காத இவங்க முன்னாடி இறந்து சபமாயி படுத்து நான் போராடவே தயாரா இல்லைன்னு சொல்ல போறியா, இல்ல எவையெல்லாம் நம்மள கீழே தள்ளானோ, எவையெல்லாம் நம்ம ஒண்ணுமே இல்லைன்னு முடிவு கட்டினானோ, எவையெல்லாம் நம்ம ஓரம் கட்டணும்னு நினைச்சானோ, அவன் முன்னாடி பெருசா வாழ்ந்து காட்ட போறேன்ற கேள்விதான் எல்லாருமே கேட்கிறேன்.